கோயம்புத்தூர் சுத்தி பார்க்க நினைக்கிறவங்க முன்னாடி ரவுண்ட் அடிக்காம கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டுன்னு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கு. வண்டியில போறவங்க வந்து மூடாம கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் இறக்கி விட்டு பாருங்க. கோயம்புத்தூர்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்குள்ளதா இந்த பிளேஸ் இருக்கும். ஈஷாவை விடவே பக்கம் தான் ஆக்சுவலா இது. ஸோ அப்படியே உட்காந்து இந்த டீப் நேச்சரில் பக்கத்தில் தண்ணி, இந்த பக்கம் யாருமே இல்லை. ஸோ அப்படியே நான் மெடிடேட் பண்ண போகிறேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் யங்ஸ்டோன் மீடியா. நான் உங்கள் வினு. ஸோ எங்கள் சேனல்லேருந்து ஃபர்ஸ்ட் ட்ராவல் லாக் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். எங்கிருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மதுக்கரையிலேருந்து. கோயம்புத்தூர் சுற்றி பார்க்க நினைக்கிறவங்க முன்னாடி மட்டும் ரவுண்ட் அடிக்காமல் கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டுன்னு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அதில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸை நாங்கள் காமிக்க போகிறோம். முக்கியமாக டிராஃபிக் இல்லாமல் நேச்சர் லவ் பண்ணுறவங்க இந்த சேனலை பார்த்துட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி நாங்கள் போவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட என்னோட வந்து சுவாத்தியை நஜிச்சரை கூப்பிட்டு போகிறோம். அவங்களை இப்போ காமிக்க மாட்டேன், போக போக நாங்கள் காமிக்கிறோம். ஸோ ஹோப் யூ என்ஜாய். சொல்ல மறந்ததுல ஒன்று, இப்போ நான் எங்கே இருக்கேன்னா மதுக்கரை குவாரி ஆஃபீஸில் இருக்கேன். ஸோ இந்த நேச்சர் லவ் பண்ணுறவங்க, வீட்டிலேருந்து பிரச்சனை இருந்து அமைதியை தேடி போகிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக செலவு இல்லாமல் எக்ஸப்ட் பெட்ரோல் செலவு. ஸோ நம்ம போகிற வழியில் என்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கார் ரெடியாச்சு, டிரைவர் ரெடியாச்சு, அஜித் சாரும் ரெடி, சுவாத்தியும் ரெடி. இப்போ நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போக போகிறோம். வண்டி எடுத்துட்டாங்க, வண்டி போகுது. ஓகே சார். வண்டியில போறவங்க வந்து மூடாம கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் இறக்கி விட்டு பாருங்க. அப்பதான் இந்த கிளைமேட்டோட அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரிஜினல் ஃபீல் வரும். நேச்சரோட லவ் இங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு. கொஞ்ச நேரத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு, அப்புறம் டீ கடை இருக்கு. நாங்க இப்ப லைவ் டெஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு உயிரை கொடுத்து பழைய கொடுத்து டிராவலா எடுத்துட்டு இருந்தோம். இங்க ஒருத்தர் என்ன பண்றாரு பாருங்க, சாங் வச்சு கேட்டுட்டு இருக்காரு. பேசினா
ஓகே, ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்தனால அதுக்கும் பசி மயக்கம் எங்களை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை, அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்டி ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது, அங்கே போய் நல்லா சாப்பிட்லாம். அதுக்கு அதுக்கு தெரியாட்டி முன்னாடி பாருங்க, ஒரு டாஸ்மார்க் நவீன பார் அப்படின்னு இருக்கு, அதுக்கு அப்படியே பின்னாடி தான் இருக்கு. இப்போ நம்ம போக போகிற வழி என்னன்னா, இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் பாலக்காடு வரும், பட் நம்ம போகிறது என்னன்னா இந்த வழியில் போகணும். ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் யாரும் கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க, நம்ம போக வேண்டியது இந்த பிளேஸ். இப்படியே போனால் பாலக்காடு வரும், பட் டுடே நம்ம பார்க்க போகிற அந்த பிளேஸ் வந்து இந்த வழியாக போனால் தான் வரும். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ என் பின்னாடி இருக்கிறது எஃப்எஸ்டி ஹோட்டல். சூப்பராக இருக்கிறீங்க, வெளியே பாருங்களா, அப்படியே பாதி பில்டிங் இடிச்சு விட்டு தரமாட்டான மாதிரியே ஒரு இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கூட பெயிண்ட் கூட பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படியே கை வச்சு பேசிட்டு இருந்தா குரூப் ஆஃப் பசங்க இப்போ தப்பா பாப்பாருங்க. ஸோ வர வழியில ஒரு பாதை பார்த்தேன், கொஞ்சம் ரூரல் ஏரியாஸ் இருக்கு. ஸோ அங்கே போனால் நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் அந்த இடம் நடந்து போற மாதிரி இருக்கு, ரொம்ப டிஸ்டன்ஸ் உள்ளுக்குள்ள போகணும் போல. ஸோ அதனால நாங்கள் அந்த இடத்த வந்து கிளிக் பண்ணி திருப்பி மாற வந்துட்டோம். அப்போ வில்லேஜ் பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். ஸோ இருக்கிற ராயனை பார்த்து கத்துது ஏன்னு தெரியல. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அந்த பாலக்காட்டு ஜங்ஷன் பிரியுது இல்லையா, அதுல லெஃப்ட்ல இறங்கி வந்தீங்கன்னா ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் இருக்கும், அதுக்கு பக்கத்துல பத்மா ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன கடை கூட இருக்கும். அந்த கடைக்கு இப்பவே எங்களெல்லாம் அங்கிங்கன்னு ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாய்ங்க தான் பக்கத்துல பார்த்து இவங்க அதுக்கு மேல பாக்குறாங்க. ஸோ வீட்டுக்கு வீடு கன்ஃபார்ம் ஒரு நாய் வச்சிருக்காங்க, பிகாஸ் ஆஃப் சேஃப்டியா தான். நாங்க எங்க சேனல்ல டிராவல் ப்ளாக் அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸுக்கு எல்லாம் போய் நாய் வந்து நாங்க அப்படியே ஒவ்வொரு ஏரியாக்கு போய் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க காமிக்க போறோம். அது வந்து நீங்க போன்ல பாருங்க, போன்ல அடிச்சு பாத்தீங்கன்னா அதான் நான் வருவேன். இவங்க எல்லாம் போன் இல்லைங்களா? ஏரியாக்குள்ள போக போகவே சூப்பர் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நம்ம சூர்யா கூட மூவில சொல்லியிருப்பாரு, சாணம் எல்லாம் தெளிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு. அவ்வளோ ப்யூரா வச்சிருக்காங்க இந்த ஏரியால, வீடெல்லாம் அவ்வளவு சுத்தமா இருக்கு. அங்க இருக்க பீப்புள்ஸ் கூட பாத்தீங்கன்னா நல்லா இன்ட்ராக்ட் பண்றாங்க, இன்னைக்கு பதில் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் எல்லாருமே எக்ஸாக்டா வாழணும்னு நினைப்போம். நடந்து நடந்து டெட் எண்டு வரைக்குமே நாங்க வந்துட்டோம். பசங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தவங்க அந்த ஈவினிங் டைம் அப்போ எல்லாரும் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு அவ்வளோ லைஃப் என்ஜாய் பண்ணிருக்கேன். நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு நானும் அப்படி தான் யூஸ் பண்ணேன், அப்படி தான் வந்து லைஃப் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எரும மாடெல்லாம் மேயும் நினைக்கிறேன். அதை தாண்டி ஒரு சின்ன குளமா ஆறா என்ன நதியாக இருக்கு தெரியலன்னு பார்க்க போய் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு. அப்படியா இருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்கு. சரி எதுவுமே இல்லை, எந்த ஒரு கல்லும் எதுவுமே கிடையாது, வெறும் அந்த பதம் ஒரு இடமும் சொல்லுவாங்க, அதை வச்சு தான் ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அவ்வளோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்த நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கிடையாது. சரி, இப்போ வேண்டிய போக வேண்டிய லொக்கேஷன் வந்து இதோ அங்கே தான் இருக்கு. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு கிளிக்கணும் நினைக்கிறவங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சாரி வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்சசரிஸ் எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி ஒரு பிளேஸை ஃபஸ்ட்டு பாருங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, யாருமே கிடையாது, அவ்வளோ நேச்சர் இருக்கிற மவுண்டன்ஸ் எல்லாமே தெரிஞ்சு, இன்க்ளூடிங் அங்கே ஒரு பெரிய டேம் இருக்குது, முன்னாடி வந்து ப்ளூ பண்ணி பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக பாருங்க. அங்கிருந்து வர்றப்ப ஆக்சுவலா ஒண்ணுமே தெரியல, ஏதோ செம்ம ரிவர் ஓடுற மாதிரிதான் இருந்தது, பட் கிட்ட போக போகதான் தெரியுது வாலியா டேம் பேக் சைடுல இருக்கிற ஹோல் வாட்டரும் இங்க இருந்து பார்த்தா தெரியுது. இன்னும் கிட்ட கிட்ட போக பார்த்தோம்னா அந்த ஒட்டுமொத்த ரிவரும் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யாருமே கிடையாது. ஸோ நாங்க இங்க ஃபன் பண்ணலன்னு ஐடியால இருக்கோம். ஸோ ஒருத்தர் கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைப்பில் வாய் வளருது. கோயம்புத்தூரை சுத்தி மேற்கு தொடர்ச்சி மலைகள் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே வேணும். கோயம்புத்தூர்ல வர மலை மாதிரி கூட எக்ஸாக்டா இருக்கும் இன்னும் கிட்ட போனீங்கன்னா.
சரி நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இப்போ நான் அப்படியே குடுகுடன் ஓடியெல்லாம் போக மாட்டேன், ஏதோ உருண்டுகிட்டே நாங்கள் போக போகிறேன். ரொம்ப கிட்ட போக கூடாதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் அந்த ஃபுல்லா வெட்டாகி ரொம்ப அன்பேலன்ஸ்டா இருக்கும். நம்ம ரொம்ப கிட்ட போனா மேபி லுக்ல போயிருவோம் நினைக்கிறேன். ஸோ இங்கிருந்து ரசிக்கிறது பெட்டர் அப்படிதான் நான் நினைக்கிறேன். சீரியஸ்லி நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு வியூ இவ்வளவு பீஸ்ஃபுல்லா பார்க்கணும் நான் நினைச்சு பார்க்கவே இல்ல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒண்ணு, பட் இங்க வந்து பார்த்ததோட அர்த்தம் பாருங்க. நான் மட்டும்தான் ஆக்சுவலாக அந்த ஓடின ஓட்டத்தில் பயங்கரமாக கெஸ் வாங்கிருச்சு. ஸோ அப்படியே உட்காந்து இந்த டீப் நேச்சரில் பக்கத்தில் தண்ணி, இந்த பக்கம் யாருமே இல்லை. ஸோ அப்படியே நான் மெடிடேட் பண்ண போகிறேன். என்ன பிளேஸ்னா வாலையார் டேம் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே பேக் சைடு ஏரியா. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இந்த பிளேஸ் இருக்கும். ஈஷாவை விடவே பக்கம் தான் ஆக்சுவலாக இது. ஸோ இந்த பிளேஸும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேர்ள்ஸ் டோன்ட் மிஸ் திஸ் பிளேஸ். ஓகே, பாய்ஸுக்கும் தான் நீங்கள் என்னென்ன மாதிரி ஸ்பாட்ஸ் எல்லாமே இங்கே போட்டுக்கலாம். பிக்னிக் முதற்கொண்டு ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு, ப்ரைடல் ஃபோட்டோஷூட், அந்த மாதிரி எந்தெந்த ரிலேட்டட் ஃபோட்டோஷூட்ஸ் நீங்கள் எடுக்கணும் கூட இங்கே வந்துக்கலாம். இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கான வெக்கேஷன் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல், சூப்பர் டூப்பர் பிக்னிக் ஸ்பாட். ஃபேமிலிஸோடு வரலாம், வந்து குட்டீஸ்லேருந்து ஏஜஸ் நாட் அ மேட்டர். ஸோ யார் வேணாலும் வந்து இந்த ஸ்பாட்டை என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து இந்த விலாகுக்காக சொல்கிறேன், சீரியஸ்லி இந்த பிளேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 1 hour நாங்கள் இங்கே இருந்துட்டோம், இப்போ கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன். பட் சீரியஸ்லி ஆஃப்டர் குவாரண்டைனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, மோஸ்ட்லி எனக்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, பட் இந்த பிளேஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹோப் எனக்குள்ளே வந்திருக்கு. பிகாஸ் இந்த பீஸ்ஃபுல்னஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்க தோணும். பட் இன்னும் எங்கள் டீம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வரும்னு சொல்லவே கிடையாது. பிகாஸ் இந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் நல்லா சொதுப்புவேன் நான் வந்து தெரிஞ்சு ஓரளவு சொதுப்பிருக்கு. அங்கே போய் புதுசாக போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். மோஸ்ட்லி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் வெரி ரொம்ப பிஸிங்காகவும் இருக்குது. இந்த பிளேஸை விட்டு போகிறோம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சீரியஸ்லி பண்ணுங்க.